നല്ല അടിയിൽ മണ്ണുണ്ട്, പെണ്ണ് ഉള്ളിലുണ്ട്. നല്ല ഗ്രിപ്പുണ്ട്, ക്ലൈമാക്സ് കളിക്കാൻ. നമ്മൾ ആ കടലിൽ നിൽക്കുമ്പോ അങ്ങനെ നിൽക്കണം. സൂപ്പർ ആയിരുന്നു. രണ്ട് മാസം നിങ്ങളെ വ്യക്തമായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. ആടുകളും ഇതൊക്കെ ഇപ്പൊ ജനിച്ചു വീണ പിള്ളേരാണ്. ഏയ് ലഡു കൊടുക്കാൻ മറക്കരുത്. ആട് കാതല് തനുഷുണ്ട്, ഓപ്പോസിറ്റ് என்னுடைய நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட மலையாளத்துக்கு கடலை தேடித்தான் நாங்கள் கேரளாவுக்கு வருவோம். கடல் இப்போ கேரளாவை தேடி வந்திருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு சின்ன தீவில, இலங்கையில ஒரு சின்ன தீவில தான் பிறந்தேன். கடலோட தான் நான் வாழ்ந்தேன் ஸ்ரீலங்கா. எனக்கு வந்து முதல் முறையா கடலையும் மீனவர்களையும் கலையை நேசிக்கிற மலையாளிகளை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது நீங்க சப்போர்ட் பண்ணணும். நன்றி. மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆடுகளத்துக்கு பிறகு நான் சந்தோஷமா திருப்தியா நடிச்ச படம் இல்ல. அதுக்கப்புறம் ஆமா, ஆடுகளத்துக்கு நான் படம் நடிக்க இல்ல. அதிகம் மற்றது வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு டெமோக்ரஸி. இந்தியன் ஃபிலிம் அதிகமாக கோஆப்ரேட் ஃபிலிம் மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு கலைஞர்கள் நாடகம் நடிக்கிற மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஃபில்ம் மேக்கிங். எல்லா ஹீரோஸோட ஹீரோஸுக்கு மட்டும் இல்லை, சாதாரண ஆக்டருக்கும் இந்த ஸ்பேஸை கொடுத்து எல்லாரையும் நடிக்க வச்சது தான் இந்த ஃபிலிமோட. இல்லாட்டி ஒரு பொண்ணு இல்லாமல், மண் இல்லாமல், ஒரு கடலை மட்டும் நம்பி ஒரு படத்தை எடுத்த எடுக்கிறடியில் மண்ணுண்டு. ஆனால் பெண்ணு உள்ளிலுண்டு. பெண்ணும் மண்ணும் வந்து மீன் அடித்தட்டு படகுல இருக்கிற மீனவன் நெஞ்சில் இருக்கு. നമ്മള് പടത്തിന്റെ ഉള്ളിൽ പറയുന്ന പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്, പിന്നെ ഡയറക്ട്ലി പറയാത്ത പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്. ഇതൊക്കെ നിങ്ങൾ കണ്ടുപിടിച്ച് എഴുത്. നമ്മുടെ നാടിന്റെ വിദേശികൾക്ക് വിട്ടുകൊടുക്കുന്നു.